ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ரீட்டாஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம ஒரு நியூ வீடியோ பார்க்க போகிறோம். எதை பற்றினா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ. எந்த ஸ்டோர்ஸ்லேருந்து நம்ம பார்க்க போகிறோன்னா, த அஃபோர்டபுள் ஆர்கானிக் ஸ்டோர்ஸ். இந்த ஸ்டோர்ஸில் எல்லாமே அஃபோர்டபுள் தான். நேமுக்கு ஏற்ற மாதிரி உண்மையாகவே இந்த திங்ஸ் எல்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் தான். இந்த ஸ்டோர்ஸ் நான் எப்படி எனக்கு தெரியும்னா, நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபீட் பார்க்கும்போது எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருந்து. ஸோ இதில் வந்து ஃப்ரெண்ட் பேஜே உங்களுக்கு வந்து ஒரு சீட் 10 ரூபீஸ் பிலோ அப்படின்னு தான் போடுது. ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்து உள்ளே போவேன். ஸோ உள்ளே போய் நான் பார்த்தேன், எல்லா சீடுமே ரொம்பவே கம்மி. எல்லா சீடுன்னு இல்லை, நிறைய கார்டனிங் கிட் கூட இருந்து ரொம்பவே கம்மியாக இருந்து. நீங்களும் உங்களுக்கு கார்டனிங் ஸ்டார்ட் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கேருந்து நீங்கள் வாங்கலாம். ஆர்கானிக்கும் இருக்குது, ஹைப்ரிட்டும் இருக்குது, கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. நான் வந்து இந்த ஸ்டோர்ஸ்லேருந்து என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னா, கொஞ்சம் வெஜிடபிள் சீட்ஸும் கொஞ்சம் ஃப்ளார் சீட்ஸும் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து 2 க்ரோபேக்ஸ் ஃப்ரீ தந்திருந்தாங்க. எந்த மாதிரினா, நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு அப்போ நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 க்ரோபேக்ஸ் இல்லைனா 3 க்ரோபேக்ஸ் கிடைக்கும். எனக்கு வந்து 2 க்ரோபேக்ஸ் கிடைச்சி, நான் ஒரு 300 இதுக்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இதான் எனக்கு கிடைச்ச க்ரோபேக்ஸ். க்ரோபேக்ஸ் வந்து ஒரு 6 to 7 inches தான் இருக்கும். குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவும் இல்லை, இல்லை ரொம்ப கம்மியாகவும் இல்லை. ஓகே, நான் ஒரு 15 சீட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். கொஞ்சம் கிஃப்ட்டும் கிடச்சி, தென் எனக்கு கார்டனிங்க்கு தேவைப்படுற கொஞ்சம் திங்ஸும் வாங்கினேன். ஓகே, நீங்களும் கொஞ்சம் சீட்ஸ், ஃப்ளாரிங் சீட்ஸ், அதுக்கப்புறம் உங்கள் கார்டனிங் கிட்டும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அந்த கிட்குள்ளே நிறைய திங்ஸ் இருந்துச்சு, ஸ்டார்டர், பிகினர் கிட், அந்த மாதிரி ஜெர்மினேஷன் கிட் அப்படி நிறையா இருந்துச்சு. நீங்களும் இந்த ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணுன்னா, நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக நீங்கள் இந்த ஷாப்பில் இருந்து ஃப்ளாரிங் சீட் வாங்குறது பெட்டர்னு நினைக்கிறேன். பிகாஸ் வெஜிடபிள் சீட்ஸ் வந்து நம்ம வந்து வெளியில் லோக்கல் ஸ்டோர்ஸில் வாங்கலாம். இந்த ஸ்டோரோட அந்த ஸ்டோரில் கம்மியாகவும் இருக்குது, குவான்டிட்டியும் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் பெட்டர் நீங்கள் லோக்கல் ஷாப்பில் வாங்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஒரு சீடாக உள்ள எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் சில்லி. இது நான் 10 ரூபீஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணேன். அதில் வந்து கரெக்டாக 10 சீட்ஸ் தான் இருந்துச்சு. நீங்கள் இதே சீட்ஸ் வந்து வெளியில் லோக்கல் ஸ்டோரில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இதோட நிறையா இருக்கும். நான் இந்த ஷாப்பில் மோஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணது வந்து நம்ம லோக்கல் ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்காத வெஜிடபிள்ஸ் தான், அதுக்கப்புறம் ஃப்ளார்ஸும். நெக்ஸ்ட் ஒன் வந்து லெட்யூஸ் வந்து 20 ரூபீஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணேன். இதுலேயும் அதே மாதிரி 10 சீட்ஸ் தான் இருந்துச்சு. லெட்யூஸ் வந்து ரொம்ப லோக்கல் ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்காது. ஸோ வந்து நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஓகே, இதை மாதிரி நான் நிறைய கார்டனிங்குள்ள வெப்சைட் பார்த்தேன். எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த வெப்சைட் வந்து ரொம்ப கம்மியாக சீப்பாக இருந்துச்சு எல்லா ப்ராடக்ட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் பார்த்துடலாம். ஸ்ப்ரிங் ஆனியனும் அதே மாதிரி தான், நான் வந்து 20 ரூபீஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணேன். இதுலேயும் அதே மாதிரி தான், கம்மியான ஒரு 10 சீட்ஸ் தான் இருந்துச்சு. இந்த ஃபோட்டோ அவைலபிளாக இல்லை இப்போதைக்கு, அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிட்டு, அதனால தான் நான் வந்து ஃபோட்டோ டிஸ்பிளே பண்ணல. நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டுக்கு போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆரிகானோ. ஆரிகானோ வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். பீஸா லவர்ஸ் வந்து ஆரிகானோ இல்லாமல் வந்து பீஸா சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்பீஷஸ் எனக்கு ரொம்ப ட்ரை பண்ண எக்ஸைட்டடாக இருந்து, ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணேன். 35 ரூபீஸ் வந்து 10 சீட். இது கொஞ்சம் மற்றத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கூட இருந்துச்சு. இந்த சீட்ஸை பார்க்கும்போது எனக்கு எக்ஸாக்டாக என்ன தோணுச்சுன்னா, நம்ம இந்த டீ பவுடர் இருக்குல்ல அந்த மாதிரி இருந்துச்சு, அதே சைஸ் தான் இருந்துச்சு, அதை விட ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளார் சீட், டேசி மிக்ஸ். மிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, கலர் வந்து மிக்ஸாக இருக்கும். இது வந்து நான் 20 ரூபீஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணேன். 30 சீட்ஸ் உள்ளே இருக்கும். நான் வந்து வெஜிடபிள் தனியாக, ஃப்ளார் தனியாக தான் டிஸ்பிளே பண்ணலான்ருந்தேன். பட் வந்து எனக்கு ஓப்பன் பண்ண ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்து, ஸோ எல்லாமே அப்படி சேர்த்து ஓப்பன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் சீட் வந்து ப்ரோக்கலி. ப்ரோக்கலியும் அதே மாதிரி தான்,
35 rupees நான் பர்ச்சேஸ் பண்ணேன். மோஸ்ட்டாக இந்த ஸ்ப்ரிங் ஆனியன், அதுக்கப்புறம் செரி டொமேட்டோ அந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டி சீட்லாம் வந்து 35 rupees இருந்துச்சு. இதோட சீட் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருந்து, பட் கம்பேர் பண்ணும்போது ஒரிகானோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சீட் வந்து பெல்லிஸ் மோன்ஸ்டோஸா. இது வந்து ஒரு ஃப்ளாரிங் பிளான்ட். இந்த ஃப்ளார் பார்க்கும்போதே ரொம்ப அழகாகவும் ரொம்ப குண்டா ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு இதை ட்ரை பண்ணணுன்னு தோணுச்சு. மோஸ்ட்லி ஃப்ளாரிங் சீட்ஸும் அதே மாதிரி தான், ரொம்ப குட்டியாகவே இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கொச்சியா. கொச்சியா வந்து எப்படின்னா வந்து ஒரு க்ரீன் கலரில் புஷியாக இருந்துச்சு. இதுவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருந்து, ஸோ இதுவும் ட்ரை பண்ணணுன்னு நான் வாங்கிட்டேன். இது வந்து 20 seeds 20 rupees தான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளாரிங் சீட், கிளமி ஸ்பினோசா. இந்த ஃப்ளார்ஸுக்கு மட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நேம் வைக்கிறாங்க. எப்படி தான் அந்த நேம் வைக்கிறாங்கன்னு தெரில. சரி, ஓகே, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நேம் மாதிரியே அதே மாதிரி ஃப்ளார்ஸும் அப்படி தான் இருந்துச்சு. இதில் வந்து எனக்கு ஒரு ஒயிட் அண்ட் பிங்க் வந்து மிக்ஸ்டு தான் கிடச்சி. ஓகே, நெக்ஸ்ட் சீட் பார்த்துடலாம், டியாண்டஸ். இந்த ஃப்ளார்ஸும் வந்து ஒரு இட்லி பூ பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி தான் இருக்கும். இதுவும் இதுலேயும் மிக்ஸ், ஸோ வந்து உங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாக நிறையா இருக்கும். நானும் இதை நிறையாவே ட்ரை பண்ணும் அப்படின்னு நினச்சேன், ஸோ வந்து நான் வாங்கிட்டேன். இது மட்டும்தான் பேக்கிங் இல்லாமல் இருந்துச்சு வந்த சீட்ஸில் எல்லாம், பட் இது கம்மியான சீட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சீட் வந்து ஒரு ஃப்ளாரிங் சீட். இது வந்து ஐஸ்லாண்ட் பாப்பி. இந்த ஃப்ளார் பார்க்கவே ஒரு அழகாக இருந்துச்சு, ஒரு க்யூட்டாக இருந்துச்சு. சிங்கிள் பெட்டல் தான் இருக்க மாதிரி இருந்து, ஸோ எனக்கு அதை பார்க்கும்போதே நல்லா பிடிச்சிருந்து. எல்லா கலரும் இருக்கும் போல். 30 seeds வந்து 20 rupees இருந்துச்சு. இருக்கிறதே 20 rupees 30 seeds இருக்கிற ஒரே ஃப்ளாரிங் இது தான் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ளார் சீட் தான். ஓகே, இதோட நேம் வந்து எலிக்ரன்சம் சீட். இதில் வந்து 10 seeds தான் இருக்குது, 20 rupees. இது வந்து நார்மலாக வந்து டாலியா மாதிரி இருந்துச்சு, நம்ம கிரேந்தி பூன்னு சொல்லுவீங்களே அந்த மாதிரி இருந்துச்சு. மோஸ்ட்டாக வந்து ஃப்ளார் லவர்ஸ் வந்து இந்த வெப்சைட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சீட் வந்து ஸ்வீட்கார்ன். ஸ்வீட்கார்ன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கனால தான் நான் இந்த சீட் பர்ச்சேஸ் பண்ணேன். இதில் ஜஸ்ட்டு ஒரு 4 seeds 20 rupees தான். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் இது நம்ம கூட வெளியில் ரோக்கர் ஷாப்பில் வாங்கி ஜெர்மினேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சீட் வந்து செரி டொமேட்டோ. செரி டொமேட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து 10 seeds 35 rupees. பார்த்தீங்கன்னா வெரைட்டி சீட்ஸ் வந்து உங்களுக்கு 35 rupees இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிறிஸ்டல் பால். இது வந்து நான் எதுக்கு வாங்கினேன்னா, எனக்கு வந்து மணி பிளான்ட் வந்து ஹாலில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி, நான் வந்து சும்மா ராவை வந்து பவுலில் வைக்கக்கூடாது, ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கிறிஸ்டல் பால் வாங்கினேன். பெட்டர் வந்து நீங்கள் கிறிஸ்டல் பால் வந்து வெளியில் லோக்கல் ஷாப்பில் வாங்க, இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்து இந்த ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு வெளியில் நிறைய கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பிளான்ட் வந்து ஃப்ளாக்ஸீட் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். தமிழில் வந்து இந்த சீடை வந்து ஆலிவ் வெதன்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்மலாக எனக்கு வந்து தமிழில் தெரியாது. எங்கள் ஹேண்டி வந்து ஒர்க்காக வந்து இது ஃபேஸுக்கும் வந்து ஹேருக்கும் நல்லதுன்னு சொன்னாங்க, ஸோ அந்த டைம் நான் வந்து கேட்ச் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் சீட் என்னென்னா சமோமில் சீட். இது வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு டீ சீட்ஸ்னு நினச்சேன், அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஒரு ஃப்ளார் சீட். இது வந்து எனக்கு ஃப்ரீயாக தந்துருந்தாங்க நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது. நீங்களும் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஃப்ரீ சீட்ஸ், நிறைய ஃப்ரீ ப்ராடக்ட் தருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் எப்சம் சால்ட் வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து மெக்னீஷியம் வந்து நிறையா இருக்குது, தென் வந்து உங்களுக்கு சீட் ஜெர்மினேஷனுக்கு இது யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஃபாஸ்ட் க்ரோயிங்காக இருக்கும். நம்ம வந்து ட்ரை பண்ணலாம், நான் கண்டிப்பாக இதை பிளான் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ போடுவேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சிருந்து, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். மோஸ்ட்டாக வந்து ஃப்ளார் லவர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக இங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் கார்டனிங்